வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சிம்பிளான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன், அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே 4 வரமிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கலாம். உளுந்தம் பருப்புலாம் கலர் மாறணுங்க. நம்ம மிளகு சீரகம் சேர்த்துருக்கனால வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். எல்லாம் நல்லா வறுபட்டதும் நான் 1 கப் கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுப்பாக அணைச்சிடலாம். ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாதுங்க, அப்புறம் கருவேப்பிலை கலர் மாறிடும். அதனால் 1 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு அதை ஆற விட்டுறலாம். நான் இன்னொரு பேனில் ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளியை உப்பு போட்டு ஊற வச்சு அந்த புளிச்சாறை எடுத்து ஊற்றியிருக்கேன். நம்ம எதுக்கு உப்பு போட்டு ஊற வைக்கோம்னா, நம்மளுக்கு புளி வந்து பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த புளி நல்லா கொதித்ததுக்கப்புறம், புளித்தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். வெந்தய பொடிக்கு நீங்கள் வெந்தயத்தை வெறும் சட்டியில் வறுத்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பொடியை நீங்கள் வெந்தய பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அது எதுக்கு சேர்க்குறோன்னா, கருவேப்பிலை குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக வர்றதுக்காக தான் சேர்க்கும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் இந்த தாளிச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு பெருங்காயத்தூள் வரமிளகாலாம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேங்க. கருவேப்பிலை குழம்பு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட, செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸிங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.